திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை சீட், எந்த தொகுதி என்ற இறுதி பட்டியல் லீக் ஆகியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை இன்னும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்து வைத்தும் யாரும் வரவில்லை. திறமறைவில் தான் பணிகள் நடந்து கொண்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவின் நிலை தெளிவாகிவிட்டது. தேமுதிகவின் நிலை என்னவாக போகிறது? பாஜக கூட்டணி மோடி வரும்பொழுது உறுதியாகிவிடும் என்று கூறியிருந்த நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே மோடியோடு மேடை ஏற தயங்கியதின் காரணம் என்ன? தமிழக தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியை போன்று விறுவிறுப்பாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்பொழுது அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் நகரும்? திமுக கூட்டணியில் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை இடம் என்பது குறித்து லீக் ஆகியுள்ள விவரப்பட்டியலை இன்று விரிவாக பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7. தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை விரைவாக எடுத்து வைத்து வந்த முன்னெடுக்கிறது. முக்கியமான பெரிய கட்சிகள் தங்கள் தலைமையிலான கூட்டணியை வடிவமைக்கும் பணியில் அதிதீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் யாரோடு கூட்டணி சேர்ந்தால் தங்களுக்கு லாபம், தங்கள் வளர்ச்சிக்கு உதவும் என்றெல்லாம் பல்வேறு கணக்குகளை எடுத்து வைத்து தமிழகத்தில் வரும் தேர்தலில் நான்கு முனை போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு அணி, அதிமுக கூட்டணி ஒரு அணி, பாஜக கூட்டணி ஒரு அணி, நாம் தமிழர் தனித்து போட்டியிடுகிறார்கள். இதில் நாம் தமிழரோடு யாரும் கூட்டணி சேர்வதற்காக முற்படவில்லை, அவர்களும் அதை விரும்பவில்லை. மற்ற மூன்று கூட்டணிகளை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டோம் என்று கூறியிருந்தாலுமே கூட சின்ன சிறு கட்சிகளை தவிர அதிமுக கூட்டணியில் யாரும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. திரைமறைவில் தேமுதிகவுடனும் பாமகவுடனும் அதிமுக தலைமை பேசி வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை அவர்கள் திரைமறைவில் உறுதி செய்து விட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. தேமுதிக மட்டும்தான் பாஜக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா என்ற நிலை தெரியாமல் இருந்து வருகிறார்கள். அடுத்து பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 27ஆம் தேதி, அதாவது மோடி நேற்று பல்லடத்தில் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அனைத்து கட்சியினரையும் கூட்டணி கட்சியினரையும் மேடையாற்றி விடுவோம் என்று கூறியிருந்த தமிழக பாஜக நேற்று விழிப்புதங்கி இருக்கிறது. நேற்று முன்தினமே அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்ய முடியாது என்பதை உணர்த்திய காலம் நேற்று முன்தினமே கோவையில் நடைபெற்றது. அந்த வகையில் நேற்றும் அவரோடு சின்னஞ்சிறு கட்சிகளான IJK பாரிவேந்தர் மற்றும் ACS மற்றும் தேவநாதன், ஜான் பாண்டியன் போன்ற ஒரு சிலர் சிங்கிள் சீட்டுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமே மேடையேற்றியிருந்தார்கள். அதில் குறிப்பாக OPS-ம் TTV-யும் பாஜகவின் ஆதரவாளர்களாக தான் இருந்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் மேடையேறுவார் என்ற நிலையில் அவர்கள் நேற்று மேடையேறவில்லை. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு அது முன்னேற்றம் வரும் என்பது தெரியவில்லை. திமுக கூட்டணியை பொறுத்தவரை விறுவிறுப்பாக தேர்தல் களத்தை கண்டு வருகிறது. தேர்தல் பணிக்குழுவை அமைத்தது முதல் அனைத்து சுற்று பேச்சுவார்த்தைகளும் அந்தந்த குழுவும் திமுகவின் அனைத்து தேர்தல் குழுக்களும் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று என பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடித்து இப்பொழுது இறுதி சுற்றில் இருக்கிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஆன தொகுதியையும் சின்னத்தையும் ஒதுக்கி புதிய அரசியல் ஃபார்முலாவை உருவாக்கியிருக்கிறார். நேற்று முன்தினம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியும், அது நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் எனவும், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சியினரும் இணைந்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் ராமநாதபுரம் தொகுதியை ஒரு தொகுதியை ஒதுக்கியிருந்தார்கள். அவர்களும் அவர்களது சொந்த சின்னமான ஏனி சின்னத்தில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதெல்லாம் அது விறுவிறுப்பாக நடத்தியிருந்தாலுமே கூட புதியதாக திமுகவில் நடந்திருக்கக்கூடிய அரங்கேற்றம் என்னவென்றால், எப்பொழுதுமே தொகுதி ஒதுக்கீடு என்பது யாருக்கு எத்தனை தொகுதி என்ற தொகுதி ஒதுக்கீடு மட்டும்தான் திமுகவில் முதல் கட்டத்தில் நடக்கும். இறுதியாகத்தான் எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிப்பு வெளியாகும். ஆனால் இந்த முறை ஒப்பந்தம் ஆகும் பொழுதே கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட தொகுதியை குறிப்பிட்டு தொகுதி ஒப்பந்தமானது திமுகவில் புதிதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் மற்ற கட்சிகளோடு என்னென்ன பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது, அவர்கள் தேவை என்ன, அவர்களுக்கு திமுக கொடுக்க நினைப்பது என்ன என்றெல்லாம் விரிவாக இன்று பார்க்க இருக்கிறோம். இதற்கடுத்து மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் கட்சிக்கு இன்று ஸ்டாலினோடு கமல் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்.
அவர் விருப்பப்பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் தென் சென்னை, கோவை, திருச்சி, மூன்று தொகுதிகளில் கேட்டிருக்கிறார். அவருக்கு கோவை தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக இருந்தால் அவருக்கு கோவை தொகுதி ஒதுக்குவதற்கு திமுக தலைமை தயாராக இருப்பதாக தெரிகிறது. இன்று அது திமுக தலைவர் மு க ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று முடிவாகியுள்ளது. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய கட்சி என்பதாலும் மற்ற கூட்டணியிலெல்லாம் இருக்கும் கட்சிகளே கலந்து சென்ற நிலையில் திமுக கூட்டணியில்தான் புதிய கட்சி இணைந்திருக்கிறது. அந்த வகையில் கமல் திமுக கூட்டணிக்கு வருவதற்கானால் திமுக கூட்டணிக்கு பெருத்த லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கமல் கோவையில் போட்டியிடவில்லை என்றால் ஒரு தொகுதி அவருக்கு ராஜ்யசபாவை கொடுத்து விட்டு கூட ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் கமலஹாசன் என்று திமுக தலைமை வேண்டுகோள் வைக்க தயாராக இருப்பதாக தகவல் வருகிறது. இதுதான் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் இன்றைய நிலவரம். அப்படி கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரானால் அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் ஒரு தொகுதியை ஒதுக்குவது என்றால் சிவகங்கை தொகுதி அவரது கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிற கவிஞர் சினேகன் அவர்களுக்கு சிவகங்கை தொகுதியை ஒதுக்கிவிடலாம் என்று ஒரு பார்வை பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு மயிலாடுதுறை அண்டு வேலூர் இரண்டு தொகுதிகளை அவர்கள் விருப்பப்பட்டியலில் கேட்டுள்ளார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குவது எனவும் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தும் அது அந்த தொகுதி வேலூர் தொகுதியாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அப்படி இல்லை என்றால் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வேறேனும் அரசு சார்ந்த பதவிகள் வழங்கி அவர்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்று திமுக தலைமை நினைத்து வருகிறது. அவர்களது பேச்சுவார்த்தையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைந்து பயணிக்கத்தான் வாய்ப்பு அதிகம். அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் முட்டலும் மோதலுமாக இருக்கக்கூடியது மதிமுகவிடம்தான். ஏனென்றால் முதல் கட்டத்திலேயே அவர்களுக்கான தொகுதியை ஒதுக்கி முதலில் மூன்று கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் இட்டு விடலாம் என்று திமுக தலைமை கருதி இருந்தது. ஆனால் அதில் சிறு தொய்வு ஏற்பட்டு இரு கட்சிகளிடையே இன்னும் பேச்சுவார்த்தை நீடித்த வண்ணம் இருக்கிறது. இதில் திமுகவிடம் அவர்கள் விருப்பப்பட்டியலில் கேட்ட தொகுதிகள் என்பது காஞ்சிபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, திருச்சி, ஈரோடு, இதெல்லாம் அவர்களது விருப்பப்பட்டியலில் இருந்தது. திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போட்டியிட்டார்களோ அவர்களுக்கு அந்த தொகுதியில் அல்லது அதே போன்று ஒரு தொகுதியோ அல்லது இரண்டு தொகுதியோ அதே எண்ணிக்கையில் தான் தொகுதி ஒதுக்க முடியும் என்று ஒரு கூட்டணி ஃபார்முலாவை ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த முறை ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுகவுக்கு இந்த முறையும் ஒரு தொகுதி தான் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அவர்களோ இரண்டு தொகுதி கேட்கிறார்கள். அதிலும் தனது சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வைகோ விரும்புகிறார். ஆனால் திமுக தலைமையோ அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், தொகுதி வேண்டுமானால் விருதுநகரோ அல்லது காஞ்சிபுரமோ வாங்கி கொள்ளட்டும் என்று இறுதியாக கூறிவிட்டதாக தகவல்கள் வருகிறது. இதில் ஒரு சில நாட்களில் இவர்களும் நல்ல முடிவை எட்டு விடுவார்கள் என்றுதான் தெரிகிறது. அப்படி விருதுநகரில் போட்டியிட்டால் அவர் துரை வைகோ போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் காஞ்சிபுரம் தொகுதியாக இருந்தால் அது மல்லை சத்யா போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் காஞ்சிபுரத்தை வாங்கி கொடுப்பதில் வைகோவும் தீவிரமாக இருக்கிறார். மல்லை சத்யாவுக்கு சீட்டு கொடுப்பதற்கு திமுக தலைமையும் தயாராக இருக்கிறது என்ற தகவல்களும் கூடுதல் செய்தியாக வந்த வண்ணம் இருக்கிறது. அடுத்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்கள் மூன்று தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டிருக்கிறார்கள். அது சிதம்பரம், திருவள்ளூர், விழுப்புரம் மூன்று தனி தொகுதிகளையும், பொது தொகுதியில் பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சியை கேட்கிறார்கள். இதில் திமுக தலைமை விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியின் அடிப்படையிலும் கடந்த தேர்தலில் அவர்களது வாக்கு வங்கிகள் அனைத்தும் திமுகவுக்கு மடைமாற்றம் செய்ததிலும் திருமா அவர்கள் மோடியின் எதிர்ப்பிலிருந்து ஒரு இன்ச் கூட குறையாமல் இருப்பதனாலும் அவருக்கு கடந்த தேர்தலில் போட்டியிடுவது போன்று இரண்டு தொகுதிகளை வழங்க தயாராக இருந்துமே கூட மேலும் ஒரு தொகுதியை வழங்கிடவும் திமுக தலைமை தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் இரண்டு தொகுதிகள் திருமா தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருந்தால் போட்டியிட அவர்களுக்கு அனுமதி அளிப்பது என்றும், ஒரு தொகுதியில் ரவிக்குமார் அவர்களை மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைக்க வேண்டும் என்ற தகவலும் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தைகளின் பிரச்சனையும் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும். அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்ட இரண்டு தொகுதிகள் தான் அவர்களுக்கும் இந்த முறை ஒதுக்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது. அவர்கள் அவர்களது சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள். அவர்கள் விருப்பப்பட்டியலில் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் என்பது மதுரை, வடசென்னை அல்லது பொள்ளாச்சி கேட்டிருக்கிறார்கள். இதில் ஏதேனும் இரண்டு தொகுதியை திமுக தலைமை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கும் கடந்த தேர்தலை போன்று இரண்டு தொகுதிகள் வழங்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது. அவர்களது விருப்பப்பட்டியலில் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது தென்காசி,
அண்ட் திருப்பூர் அண்ட் நாகப்பட்டினத்தை கேட்கிறார்கள். நாகப்பட்டினம் இப்பொழுது திமுகவின் கையில் இருக்கிறது. அதை தான் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிகிறது. இந்த மூன்று தொகுதிகளில் ஏதேனும் இரண்டை திமுக தலைமை அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் தோற்ற ஒரு தொகுதி என்பது காங்கிரஸ் தொகுதி. தேனி தொகுதியில் EVKS இளங்கோவனின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சுணக்கத்தின் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தோல்வி என்பதை கொடுத்த ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஆதலால் அந்த கட்சியின் எண்ணிக்கையில் திமுக தலைமை குறைக்க தயாராகிவிட்டது. அதாவது மொத்த தொகுதியின் எண்ணிக்கையில் 20% கொடுத்து விடலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதனால் காங்கிரசிற்கு 7 முதல் 8 தொகுதிகள் வரைதான் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளவுதான். ஏனென்றால் காங்கிரஸை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் தனக்கான கூட்டணி கட்சி என்று நீண்ட காலமாக இருந்து வரும் கட்சி திமுக. கடந்த காலங்களில் திமுக தலைமையை காங்கிரஸ் பல சந்தர்ப்பங்களில் வஞ்சித்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்தும் ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்று கடந்த தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் உறுதியாக முன்னெடுத்ததில் முக ஸ்டாலினுக்கு முதல் பங்கு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வெல்லும் MPக்களின் எண்ணிக்கை என்பது தமிழகத்தில் தான் உறுதியாக தெரிகிறது. அதனால் திமுக தலைமை என்ன சீட்டு கொடுக்கிறதோ அதை வாங்கிக் கொள்ள காங்கிரஸ் தலைமை தயாராக இருக்கிறது. அந்த 7 முதல் 8 சீட் எந்தெந்த தொகுதியில் வரும் என்று பார்த்தோமேயானால் காங்கிரசின் தொகுதிகள் தான் பல தொகுதிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் யார் வேட்பாளரை கூறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை திமுக தலைமை பார்த்து விட்டு தான் காங்கிரசுக்கு சீட் கொடுக்க தயாராக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் தோல்வியை கொடுத்த காங்கிரசிற்கு இந்த முறை கொடுக்கும் தொகுதி என்பது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின்புதான் அவர்களுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையும் தொகுதியும் ஒதுக்க முடியும் என்று திமுக தலைமை கராராக கூறிவிட்டதாக தெரிகிறது. இதில் காங்கிரஸ் விருப்பப்பட்டியல் கொடுத்துள்ள தொகுதிகள் என்பது கரூர், திண்டுக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி, விழுப்புரம், திருச்சி மற்றும் ஆரணி தொகுதிகளை அவர்கள் விருப்பப்பட்டியல் கேட்டிருக்கிறார்கள். இதில் பாண்டிச்சேரி தொகுதியும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பாண்டிச்சேரி தொகுதிக்கு திமுக தலைமை மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்றை வைத்திருக்கிறது. அதை இந்த தேர்தலில் இம்ப்ளிமெண்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறார்கள் என்று திமுக தலைமையிடம் காங்கிரஸ் தலைமை என்ன கொடுக்கிறதோ அதன் அடிப்படையில் இவர்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு நடைபெறும். இதற்கு அடுத்தபடியாக பாண்டிச்சேரி தொகுதி ஒரு தொகுதி என்பது இந்த முறை ஜெகத்ரட்சகனை திமுகவின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்த திமுக தலைமை எண்ணியிருப்பதாக தகவல்கள் வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே பாண்டிச்சேரியில் ஜெகத்ரட்சகனை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டும் அது காங்கிரசுக்காக கடைசி நிமிடத்தில் விட்டு கொடுக்கப்பட்டது. அந்த காங்கிரசும் அங்கு தோல்வியை தான் தழுவியது. அதனால் இந்த முறை இப்பொழுதிருந்தே அடுத்த முறை 2026க்கான பணியை MP தேர்தலில் அவர் போட்டியிட்டு MP ஆகி அதன் மூலம் பாண்டிச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தமிழகத்தில் எப்படி மோடி எதிர்ப்பு அலை என்பது உயிரோட்டமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு பாண்டிச்சேரியிலும் வைத்துவிட வேண்டும். அங்கு மாறுபட்ட அரசியலை ஜெகத்ரட்சகன் கையில் எடுத்து மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை திமுக தலைமைக்கு இருக்கிறது. அதனால் பாண்டிச்சேரியில் இந்த முறை திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போகிறது என்ற தகவல் பல்வேறு வியூகங்கள் அடிப்படையில் முடிவாகி இருக்கிறது. இதெல்லாம் நாளை மறுதினம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் இதிலிருந்து காணப்படலாம். தேர்தல் தேதி அறிவிக்கும் நாட்கள் என்பது மார்ச் 8 முதல் 10 தேதி ஆகிவிடும் என்பதனால் இன்னும் எந்த கட்சிகளும் கூட்டணியை இறுதியாக்க முடியாமல் திணறி வருகிறது. திமுகவோ கூட்டணி கட்சிகளை இறுதி செய்துவிட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு பணிக்கான 2ம் கட்ட பணிக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது. ஹைஸ்பீடில் திமுக கூட்டணி இருக்கிறது. அதிகப்படியாக மார்ச் 1ம் தேதி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் இந்த கூட்டணி குறித்தும் தொகுதிகள் குறித்தும் அறிக்கைகள் பலமாக வெளியிட வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதுவரை காத்திருப்போம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.